ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ஆப்பிள் மாங்க். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரீசெண்டாக ஒரு ஹாண்டட் தீம் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஃபுட்டு சாப்பிட போயிருந்தோம். புஃபே ரெஸ்டாரண்ட்டு, அதோட டைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இது ஒரு பிராண்ட் ப்ரொமோஷன் அண்ட் மார்க்கெட்டிங் கிடையாது. இதோட தீமை பற்றி ஃபஸ்ட் வீடியோலேயே போட்டிருப்பேன், டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கீழே பாருங்கள். இது செகண்ட் பார்ட் வீடியோ. வாங்க ஃபுல்லாக ஃபுட்டை பற்றி பார்ப்போம். இதோட ப்ராஸ் அண்ட் கான்ஸ் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். ஓப்பன் பண்ணால் டெவிலேஷியஸ் அப்படின்ற வேர்டிங் போட்டு புஃபே வச்சுருந்தாங்க. இட்ஸ் அ டார்க் தீம் ரெஸ்டாரண்ட்டு, ஸோ உங்களுக்கு பிரைட் லைட்ஸ் இருக்காது. இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க வெல்கம் ட்ரிங்க்கை அன்லிமிட்டடாக கொடுக்குறாங்க. நிறைய புஃபே ரெஸ்டாரண்ட்ஸில் வெல்கம் ட்ரிங்க் வந்து ஒரு வாட்டி தான் கொடுப்பாங்க, இட்ஸ் அ லிமிட்டடுன்றவாங்க. திருப்பி கேட்டால் மூஞ்சி காமிப்பாங்க. வேறல்ஸ் இவங்கக்கிட்ட லெமன் ஜூஸ் தான், பட் நிறைய கொடுத்தாங்க. அப்புறம் ஃபாலோட் பை சூப்பு. சூப்பு பார்த்தீங்கன்னா இவங்க சின்ன சைஸ் கப்பில் கொடுத்துட்டாங்க, போர்ஷன் சைஸ் கம்மியாக இருக்குது. ரொம்ப ஸ்பைஸியாக சுட சுட கொடுத்தாங்க சூப்பு, பட் கார்ன்ஃப்ளோர் கொஞ்சம் ரொம்ப தூக்கலாக இருந்துச்சு சூப்பில். அண்ட் இது சிக்கன் சூப்புன்னு சொல்லி கொடுத்தாங்க, ஒன் டைம் சாப்பிடலாம். அப்புறம் ஸ்டார்டர்ஸ்க்கு வரும்போது பிளேட் வந்து ஹாஃப் பிளேட் தான் வைக்கிறாங்க. நம்ம நான்வெஜ் கேட்டால் எடுத்த உடனே இவங்க வெஜ்ஜுக்கு வச்சுட்றாங்க, பன்னீர் டீக்கா. அண்ட் ஃபாலோட் பை பார்த்தீங்கன்னா மசாலா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்ன்னு, இந்த ப்ரீ குக்டு ப்ரீ பேக்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை இந்த மசாலாவில் சாட்டே பண்ணி தராங்க. அப்புறமா காலிஃப்ளவர் பக்கோடா, சிக்கன் 65 இல்லை, இருட்டில் நானும் அப்படி தான் ஏமாந்தேன். அப்புறமா தான் அது காலிஃப்ளவர் பக்கோடான்னு தெரிஞ்சுது. அப்புறமா தான் வந்தான் என் தலைவன், மட்டன் ஸ்ரேஷ்மி கபாப் அப்படின்னு சொல்லிட்டு. இது குட்டி குட்டி பீசஸில் தான் இருந்துச்சு, அண்ட் கொஞ்சம் உப்பு ஜாஸ்தி. பட் என்னோடய பர்சனல் ஃபேவரெட்னு பார்த்தீங்கனாக்கா இந்த ப்ரான் தான். ஆக்சுவலாக ஹாட் அண்ட் ஸ்வீட் ப்ரான் மஞ்சூரியன் ஸ்டைலு, அண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கனாக்கா சுட சுட சர்வ் பண்ணாங்க, அண்ட் லாஸ்ட் பைட் வரைக்கும் இந்த ப்ரான் சூடாகவே இருந்துச்சு, அண்ட் டெம்பரேச்சர் வெல் மெயின்டைன்டாக இருந்தது, அண்ட் ப்ரான்ஸும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இவங்க சைட் பிளேட் கொடுக்க மாட்டாங்க, அதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டெல்லாம் அதுலேயே மிச்சமீதி பிளேட்லேயே வைக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் பெரி பெரி சிக்கன் ஃபாலோட் பை கிராப் லாலிபப். இது என்னோடய பர்சனல் ஃபேவரெட்னு சொல்லலாம், ஏன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. கம்பேர் பண்ணும்போது சிக்கனோட கிராப் லாலிபப் 1000 டைம்ஸ் பெட்டர். இது தந்தூரி ஃபிஷ்ன்னு சொல்லி கொடுத்தாங்க, பாஷா ஃபிஷ் தான், பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. போர்ஷன் சைஸும் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. கம்பேரிட்டிவ்லி பெரி பெரி சிக்கனோட இது 1000 டைம்ஸ் ஃபார் பெட்டர். ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருந்துச்சு. ப்ரோட்டீன் லவர்ஸ்க்கு கண்டிப்பாக இதை நீங்கள் சாப்பிடலாம். ஆயில் ஃப்ரீ தான், நல்லாவும் இருந்தது, ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. கேட்க கேட்க நிறைய கொடுத்தாங்க. ஒஸ்ட்டு பார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்பி சிக்கன் தான், ரொம்ப உப்பு கரிச்சிது, அண்ட் பஜ்ஜி மாவில் துவச்சி வச்சு கொடுத்த மாதிரி இருந்தது. பர்சனலாக எனக்கு பிடிக்கவே இல்லை. அண்ட் லைக் சிக்கன் விங்ஸும் ஃப்ளஷ்ஷும் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது, நான் அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். அப்புறமா மெயின் கோர்ஸில் போனீங்கன்னா ஓப்பன் பண்ணால் கார்லிக் நூடுல்ஸு, நல்லா சாட்டே பண்ணி நல்லா கார்லிக் ஃப்ளேவரில் பர்ன்ட் கார்லிக் போட்டு டாப்பிங்ஸ் வச்சு ஃப்ரை கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்துச்சு, ஒன் டைம் சாப்பிடலாம். அப்புறம் மாங்காய் ஊர்க்கா, அது கூட தாளிச்ச தயிர் சாதம், இதெல்லாம் வெஜ்ஜில் இருக்கிற மெயின் கோர்ஸ், ஒன் பை ஒன்னாக வர்றது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பன்னீர் வச்சாங்க. இதில் என்ன ஒரு ஹைலைட் பார்த்தீங்கன்னா இந்த பன்னீர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹானஸ்ட்டாக சொல்லப்போனால் ரொம்ப சாஃப்டாக இருந்தது, வெல் மேரினேட்டடாக இருந்தது, அண்ட் மிக்ஸ்டு வெஜ் கறி, பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இது ரெண்டும் நான் அண்ட் ரோட்டிக்கு நீங்கள் தொட்டுன்னு சாப்பிடலாம். அப்புறமா தான் மட்டன் மெயின் கோர்ஸ் வந்தது, கிரேவி. பட் இதில் பார்த்தீங்கன்னா மட்டனோட ஆஃபில்ஸ் தான் போட்டு வச்சுருந்தாங்க, ஃப்ளெஷ்ஷு நல்ல பீசஸ் காணோம். பட் என்னோடய பர்சனல் ஃபேவரெட்னு பார்த்தீங்கனாக்கா இந்த பஞ்சாப் பன்னீர் பட்டர் சிக்கன் மசாலா ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஒர்த் ஃபார் மணின்னு சொல்லலாம். அப்புறம் நண்டு கறி செட்டிநாடு ஸ்டைலில் தான் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டில் ஃப்ரைட் ரைஸ் எக்குது லைட்டாக சாட்டே பண்ணி வச்சுருந்தாங்க. ரைஸ் நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக நல்லா வெந்திருந்தது, பட் அஜினோமோட்டோ ரொம்ப ஜாஸ்தி. அப்புறமா தான் வந்தான் தலைவன், ஹாண்டட் ஸ்பெஷல் தம் பிரியாணி சிக்கன், ரொம்ப நல்லா இருந்தது. சீரீஸாக லெக் பீஸ் எல்லாம் போட்டு டிஸ்பிளேல வச்சாங்க, நான் சாப்பிட போகிறதுக்குள்ளே குஷ்கா தான் இருந்தது. வெல் ட்ரை பண்ணி பார்த்தேன், மசாலா மைல்டாக நல்லா இருந்துச்சு, அண்ட் வெஜிடபிள் சாலட்ஸும் வச்சாங்க. டெசர்ட்டில் தான் ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு குலாப் ஜாமுன். பட் மேஜர் மைனஸ் பாயிண்ட் என்னென்னா ரொம்ப குலாப் ஜாமுனை தீச்சி வச்சுட்டான், நிறைய இடத்துல அந்த தீஞ்ச கரை இருக்கும், வெளியில் சாஃப்டாக உள்ளே கொஞ்சம் ஹார்டாக இருந்தது, பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அண்ட்
பேஸ்ட்ரீஸ் கவுண்டரில் பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கும் ஸ்ட்ராபெரி கேக்கும் வச்சுருந்தாங்க. பட் சாப்பிட்டா அது வீராபாகு பேக்கரி கேக் மாதிரி தான் இருந்தது, பெருசாக அப்பீலிங்காக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. கட் ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் வாட்டர் மெலான் அண்ட் பைனாப்பிள் கொடுத்தாங்க. அண்ட் டெசர்ட்டில் ஐஸ்கிரீம் டூட்டி ஃப்ரூட்டி ஐஸ்கிரீமும் வெனிலா ஐஸ்கிரீமும் இருந்துச்சு. பட் வெனிலா ஐஸ்கிரீம் ரொம்ப நல்லா இருந்தது, கரெக்டான டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் அதோட மெனு கார்ட் முடிஞ்ச அளவு அதில் இருக்க ஐட்டம்ஸ் எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன். திருப்பியும் சொல்கிறேன், இது ஒரு பிராண்ட் ப்ரொமோஷன் அண்ட் மார்க்கெட்டிங் கிடையாது, என்னோட பர்சனல் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸு தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் போய் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல டாப்பிக்கு ஆப்பிள் மாங்க பாருங்கள்.